நீர் அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்திருதயத்தோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் கடந்த வாரத்தில் சிந்தித்த தேவனுடைய வசனத்தை தொடர்ச்சியாய் சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 30:15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வழியிலே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்களோடு நீர் பேசுவதற்கு ஆயத்தமுள்ளவராய் காணப்படுகிறீர். பேசும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, வழக்கத்தின்படி ஒரு மனுஷிக சத்தத்தை நாங்கள் கேட்கிறவளாய் அல்ல, உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாய், அதன் மூலமாய் நாங்கள் பயனடையத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் ஒருவர் பேசினால் போது ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் குதூகலிக்கும், எங்களுடைய உள்ளங்கள் ஆறுதல் அடையும், நாங்கள் பலனடைய முடியும். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும், எங்களுடைய வியாதிகள் நீங்கும். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நம்பி இந்த காலை வழியிலே உம்முடைய வாயாடியே நிற்கிற ஐயா, நீர் அடியாண்டு வாயில் உம்முடைய வார்த்தைகளை போடுவீராக. கேட்கிற உம்முடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் இந்த காலை வழியிலே குதிகளுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மறைத்து குணம் அடியேன. உம்மை மாத்திரம் உயர்த்த அடியானுக்கு கிருபதாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட கர்த்தருடைய வேதத்தில் 16 வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும் நீ உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் இன்று நான் உனக்கு என்ன செய்கிறேன், கற்பிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்க கேட்டோம், நீ பிழைத்து என்ன செய்யும்படிக்கு பெருகும்படிக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனத்தில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாய் கர்த்தரில் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை நேசிக்கும் இருதயம் நமக்கு தேவையாயிருக்கிறது. இன்னைக்கு அநேக உலகத்தை நேசிக்கிறார்கள், உலகத்தில் அன்பு கூறுகளாய் காணப்படுகிறார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லையா, பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினால் நாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசிக்கிறோம், நம்முடைய அன்பு கர்த்தர் பேரில் எவ்வளவு அதிகமாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியமாயிருக்கு. என்றால் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவர்களிடத்தில் அன்பு கூற கடனாளிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார்,
அவர் நம்மை நேசித்திருக்காவிட்டால், நம்மிடத்தில் அன்பு செலுத்தி இருக்காவிட்டால், நாம் இன்றைக்கு இந்த அறை வீட்டிலே காணப்பட்டிருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் நம்மை நேசித்தபடியினால்தான், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால்தான், அவர் நம்மை ரட்சித்து அவரை துதிக்கிற தேவ ஜனங்களோடு கூட என்ன செய்திருக்கிறார்? ஒருமித்து கர்த்தரை சேவிக்க வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அருமையானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறோம்? தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் தேவனை அதிகமாய் நேசிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபத்தை சற்று திருப்பும்படியாய் நான் கேட்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:17 வாசிப்போம். இல்லமா, மன்னிக்கணும், 3:17 விடுதலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். கிறிஸ்துவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் எபேசு சபையாருக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த பிந்தின வார்த்தையை பாருங்கள், 19 கடைசி வசனம், உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிக்கிறார் சபையார். எதை அறிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவனுடைய அளவு கடைந்த அன்பை. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? வல்லவர்களாய் காணப்பட வேண்டும். ஐயா, தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் அவரை போல இந்த உலகத்தில் நம்மை நேசிக்கத்தக்க ஒருவர் வேறே யாரும் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். ஒருவேளை சிலர் வாயினாலே சொல்லலாம், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து அப்படி அல்ல. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி காட்டுகிறவராய் காணப்பட்டார். அவருடைய வெளிப்படுத்தல் எப்படி? ரோமருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 5:8 பாருங்கள், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்திருக்கிறார்? விளங்க பண்ணியிருக்கிறார். எப்போது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை என்ன செய்திருக்கிறார்? விளங்க செய்திருக்கிறார். நான் எவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன், பாவியாய் இருந்தாலும் உனக்காக என்ற ரத்தத்தை நான் என்ன செய்கிறேன், சிந்துகிறேன் என்று சொல்லி தம்முடைய இரத்தத்தை சிந்தி அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். 1 யோவான் 3:16 பாருங்கள், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று என்ன செய்திருக்கிறோம் பாருங்கள். அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? தம்முடைய ஜீவனையே யாருக்காய் கொடுத்தார்? நமக்காக கொடுத்தார். அப்ப அந்த அன்பு எவ்வளோ பெரியது! அருமையானவர்களே, அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள
வல்லவர்களாய் மாற வேண்டும். தம்முடைய சொந்த ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே, தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்மை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டாரே. இந்த அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடுமோ? நிச்சயமாய் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகையால் இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். நாம் எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம்? வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் நிமிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின முதலாவது நிருபம் 8:3 நான் வாசிக்கலாம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் நீங்கள் தேவனால் என்ன செய்யப்படுவீர்கள்? அறியப்படுவீர்கள். நீங்கள் யார்? தேவனை எவ்வளவாய் நாம் நேசிக்கிறோம்? வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? அறியப்பட்டிருக்கிறான். தேவன் அவனை அறிந்திருக்கிறார். அவன் இன்னான் இப்படிப்பட்டவன் என்று கர்த்தர் அவனை அறிந்து அவனை குறித்து அறிந்திருக்கிறார். நாம் எவ்வளவாய் கர்த்தரை நேசித்து அவரால் அறியப்பட்டிருக்கிறோம்? யூதாவின் நிருபம் மன்னிக்கணும், யூதாவின் நிருபம் வாசிப்போமா? 21:21 வாசிப்போம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள் என்று அங்கே கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தேவனுடைய இரக்கத்தை பெற என்ன செய்யுங்கள்? காத்திருங்கள். அப்போ கர்த்தரில் அன்பு கூர்ந்தால்தான் நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான இரக்கம் நமக்கு கிடைக்கும். நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது? நாம் எவ்வளவாய் கர்த்தரில் அன்பு கூறுகிறோம்? அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாய் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:1 நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 15:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, இவர்களை நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர்? ஆண்டவர் கேட்ட அன்பு வேறு, ஆனால் இவனோ சொன்ன காரியம் வேறு. ஒரு தெய்வீக அன்பை குறித்து கேட்கிறார். நீ என்னிடத்தில் உண்மையாகவே அன்பாயிருக்கிறாயா? அவனோ, நான் உன்னை நேசிக்கிறேன். அன்பு வேறு, நேசம் வேறு. இவன் சொல்லுகிறான், நான் உன்னை நேசிக்கிறேன். அதிலும் ஒரு காரியத்தை விட்டு விட்டார். ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவர்களிலும், இவள் எல்லாரை பார்க்கிலும் நீரிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஏன் அந்த கேள்வியை கேட்டார்?
மத்தேயுவின் சுவிசேஷம் 26 அதிகாரம். அவர் கேட்டதற்கு காரணம் என்ன? மத்தேயு 26:33 வசனத்தை வாசிப்போமா? பேதுரு அவனுக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன் என்றான். பேதுரு அன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறான், ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் இடரல் அடைந்தாலும், யார் 11 சீஷரும் இடறி போனாலும் நான் உம்முடைய அன்பை விட்டு என்ன செய்ய மாட்டேன், ஒருதாலும் மறுதளிக்க மாட்டாண்டவரே, நான் இடறி போக மாட்டேன், உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் கர்த்தரிங்க கேட்கிறார், இவர்களிலும் நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா? அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? இந்த காலையில கர்த்தருடைய கேள்வி நம்மிடத்துல, நாம் எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிற தன்மை நம்மிடத்தில் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வேதத்தில் வாசிப்போமானால் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:36 வசனத்திலிருந்து வாசிப்போமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்போஸ்தலன் தன்னை மட்டும் குறித்து சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் எல்லாரோடும் சேர்ந்து அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அருமையானவர்களே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கும்படிக்கு உலகம் பல உபாய தந்திரங்களை செய்கிறதாய் காணப்படுகிறது. பணத்தை காட்டி, பொருட்களை காட்டி, உலகத்தினுடைய இன்பங்களை காட்டி, கிறிஸ்துவை நேசிக்கிறதை விட்டுவிடும்படிக்கு செய்கிற பல காரியங்கள். அருமையான தேவ ஜனமே, நாம் எவ்விதமாய் காணப்படுகிறோம்? சைபீரிய தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்த 12 பேர் உண்மையாய் கர்த்தரை நேசித்து ஆராதித்து வந்திருந்தார்கள். இவர்களை அந்த இராணுவம் பிடித்தது. அங்கே கிறிஸ்துவை ஆராதிக்க கூடாது என்று சட்டம் உண்டு. ஆனால் இவர்களோ கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாய் உண்மையாய் காணப்பட்டார். பல நாட்கள் சிறை தண்டனையில் ஆகாரம் கொடுக்காமல் பலவிதமான உபத்திரவத்தின் வழியாய் அவர்களை நடத்தினார். கிறிஸ்துவை மறுதளிக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களோ அதில் உறுதியாயிருந்தார். கடைசி அவர்களை கொண்டு போய் பயங்கரமான பணி இருக்கிற இடத்துல, ஐஸ் கட்டி நிறைந்த இடத்துல நிறுத்தி, இந்த குளிரான இடத்துல அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கிறிஸ்துவை மறுதளியுங்கள் என்று சொல்லி அவர்கள் மறுதளிக்க மாட்டோம் என்றார். அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டார்கள். எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டோம். இந்த இராணுவ தலைவன் மிகுதியான பொருட்களை காட்டி அவன் சொன்னான், யார் நீங்கள் கிறிஸ்துவை மறுதளிக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்கும், நாங்கள் அவர்களை விடுதலை ஆக்கி விடுவோம், உங்களுக்கு இந்த பாடுகளும் கஷ்டங்களும் இனி இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். நேரமாயிற்று. நடந்த காரியம், அந்த 12 பேர்லே ஒவ்வொருவராய் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே சுட்டு கொண்டார்கள். கடைசியாக கூட்டத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, நான் மறுதளிக்கிறேன் என்று சொல்லி. நான் மறுதளிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் சிப்பாய்களிலே காணப்பட்ட ஒருவன் சொன்னான், நான் இயேசுவை அறிக்கையிடுகிறேன், அவர் எனக்கு தேவை,
நான் அவருக்காய் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சத்தமிட்டான். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் மரிக்கும் போதெல்லாம் ஒரு தேவதூதன் அவர்களுக்கு பின்னாக நின்று கொண்டு அவருடைய தலையிலே ஒரு கிரீடத்தை சூட்டுகிறவனாய் காணப்படுவான். ஆனால் ஒரு தூதன், 12வது தூதனோ அந்த கிரீடத்தை தன் கையில வைத்துக் கொண்டு அவன் தலையில வைக்கும்படிக்கு பிரயாசப்படுகிறான். ஆனால் இவனோ திடீரென்று சொல்லிவிட்டான், நான் மறுதளிக்கிறேன். இதை கண்கூடாய் கண்ட அந்த சிப்பாய், நான் கிறிஸ்துவுக்காய் மறிக்க ஆயத்தம் என்று சொல்லி அவன் போய் நின்று அவன் மறித்தான். அருமையானுள்ளே, கடைசி தருணம் வரைக்கு நின்றவன் இயேசுவை மறுதளிக்கிறவனாய் காணப்பட்டான். உபத்திரவங்கள் பாடுகளும் இந்த உலகத்தில் நமக்கு உண்டு பிரியமானவர்களே. நாம் உபத்திரவங்களின் வழியாய்த்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்கள் புத்தி சொல்லுகளாய் காணப்பட்டார்கள். நமக்கு பாடுகள் இந்த உலகத்தில் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. காரணம், நாம் இன்னும் பரிசுத்தம் அடைவது அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தம் அடையதான் தேவ நிமிதமான உபத்திரவங்களின் வழியாய் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? வசனத்தில் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதற்கு ஒரு காரணமே அதிகமாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். வசனத்தை பாருங்கள், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ, எல்லா காரியங்களும் நமக்கு வரும். இப்படி வந்தால் நாம் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்போமா, அல்லது கிறிஸ்துவின் அன்பை விட்டு மறுதளித்து ஓடுகிறவர்களாய் காணப்படுவோமா? நாம் உறுதியாய் நிற்க தேவன் நமக்கு பலன் தருவாராக. வசனத்தில் அடுத்தது சொல்லும் போது சொல்கிறார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. பாருங்கள், அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே, அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடியினாலே நாம் என்ன செய்ய முடியும்? முற்றிலும் ஜெயங்கொள்ளவர்களாய் இருக்கிறோமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பினாலே தான் நாம் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? ஜெயங்கொள்ள முடியும். அருமையானே, மார்க்கு எழுதின சுவிசேஷத்துக்குள்ள கடந்து வருவோமானால், அங்கே ஒரு வார்த்தையை இந்த காலை வழியில் உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிப்போமா, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, கற்பனைகள் எல்லாவற்றையும் என்ன செய்? கைக்குள். இப்ப மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் என்ன செய்? கற்பனைகளை. அதுக்கு அவன் சொன்ன பதில் என்ன? அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு,
கொலை இதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அதுக்கு பின்னே அவனுடைய பதில் என்ன தெரியுமா? அந்த வாலிபன் என்ன சொல்கிறார்? அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன். ஐயா, நீ சொல்லுகிறீரே இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் நான் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டு வருகிற ஐயா. இயேசு அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ சொன்னது உண்மைதான், ஆனால் நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டும். இப்போ வருவோம், மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு வருவோம். 10:21 வாசிப்போம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்ல கவனிங்க, வேறு எந்த சுவிசேஷத்திலும் இந்த வார்த்தை இல்லை, மார்க் மட்டும்தான் இந்த வார்த்தையை எழுதுகிறார். என்னவென்று, இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டப்பா, நீ போய் உனக்கு உண்டானவள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து பின்பு என்னை என்ன செய், பின்பற்றி வா. அவனிடத்தில் உண்டான குறைவு என்ன? அவன் ஐஸ்வர்யத்தை நம்பிக்கையாய் கொண்டிருந்தவன், ஐஸ்வர்யத்தின் மேல் தன்னுடைய ஸ்நேகத்தை வைத்திருந்தவன், அதிகமாய் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையே அன்பு கூறுகிறவனாய் காணப்படுகிறவன். அவனுக்கு அதையெல்லாம் விட்டு வர அவனுக்கு என்ன இல்லை, மனதில்லை. அவன் துக்கத்தோடு கூட என்ன செய்தான், திரும்ப போய்விட்டான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானவளே, கத்திருந்த காலை வழியில் நம்மிடத்திலும் அன்பு கூர்ந்து நம்முடைய குறைவுகளை சுட்டி காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். மகனே, மகளே, நீ இந்த காரியத்தில் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய். நல்ல கவனிப்போ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனுக்கு சொன்ன வார்த்தைகள் நிமித்தமாய் சபைக்கு வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வாசிப்போமா? எபேசு சபையின் தூதனுக்கு, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தமது வலதுகரத்திலே ஏந்தி கொண்டு 7 புன்கொத்து விளக்குகளின் மத்தியில் சொல்லுகிறதாவது. 4 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? ஆண்டவர் குறைவுகளை சுட்டி காண்பிக்கிறார். எப்படி? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை, அன்பு கூர்ந்து சொல்கிறார். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. அவன் அன்பின் நிமித்தமாய் அவன் இடறி போகக்கூடாது, அந்த சபை மோசம் போகக்கூடாது என்பதற்காகவே நீ மனம் திரும்பி மீண்டுமாய் என்ன செய், ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை புதுப்பித்துக்கொள், செய்த கிரியைகளை செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். இந்த காலையில கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கத்தக்கதான பல பிரதிகூலமான காரியங்கள் நமக்கு எதிராய் கடந்து வந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல தைரியமாய் நாம் சொல்லக்கூடுமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதுக்கு பின்னே சொல்லும் போது சொல்கிறார், அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே நான் முற்றிலும் என்ன செய்கிறேன், ஜெயங்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும்
நம்முடைய கர்த்தராய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஒரு நிச்சயம் நமக்குள்ளே உண்டா? எதுவும் என்னை என்ன செய்யாது, பிரிக்காதையா. உலகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுகிறார்கள், பெவிகோல் என்கிற ஒரு பசை. அந்த பசையினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் என்னவென்றால், ரெண்டு ஒட்ட வைத்த அந்த பெவிகோலால் ஒட்ட வைத்த ஒரு பொருளை ரெண்டு பக்கத்தில், ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு யானை இழுக்கும். யானையே இழுத்தா கூட என்ன செய்யாதா, பெரிய பிரிஞ்சு போகாதுன்னு சொல்லி. அது சும்மா அது பார்வைக்குதா? ஆனால் இன்று நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கிற அன்பு பிரிக்க மாட்டாத அன்பு, இதை பார்க்கிற உறுதியான அன்பு என்று நாம் சொல்லக்கூடுமோ? நாம் அப்படியானால் கர்த்தரை பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுவோம், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த சூழ்நிலை நான் உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே என்று சொல்லி தைரியமாய் நான் சொல்ல ஏதுவாகும். நாம் எவ்வளவாய் அன்பு கூறுகிறோம் கர்த்தரிடத்தில். அவரை நேசிக்கிற மனுஷர்தான் பெருக்கத்தை அடைய முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, வசனத்தில் நாம் பார்க்கிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் 30:15-16 வாசிப்போம். நீ பிழைத்து பெருகும் படிக்கும் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். பாருங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுதல் என்று சொல்கிற காரியத்தில் நாம் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் என்று சிந்தனைக்கு வருகிறபடியினால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3:3 வசனத்தை நான் வாசிப்போமா? சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தார். அன்பு கூறுகிறவன் செய்கிற காரியம் கர்த்தருடைய கட்டளைகளில் என்ன செய்வான், நடக்கிறவனாய் காணப்படுவார். சாலமோனிடத்தில் கர்த்தர் என்னவா இருந்தார், அன்பாயிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவனும் கர்த்தரிடத்தில் எப்படி இருந்தான், அன்பு கூர்ந்தான். ஒருவரை ஒருவர் நேசிப்பது அல்லது அன்பு கூறுவது. சாலமோனை குறித்து வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், அவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கட்டளைகளை என்ன செய்தான், கை கொண்டான். ஆகையால் நடந்த காரியம் என்ன, வசனத்தை பார்ப்போம். 5 வசனத்தில் கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில். பாருங்கள், யாரிடத்தில் கர்த்தர் கேட்கிறார், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களை பார்த்துத்தான் கர்த்தர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்ன செய், கேள். அருமையான தேவ ஜனமே, இந்த காலையிலே நம்முடைய அன்பு அதிகரிக்கும் போது கர்த்தர் பேரில் கர்த்தர் நம்மை வெறுமையாய் விடுகிறவர் அல்ல, ஆசீர்வதிக்காமல் விடுகிறவர் அல்ல, அவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சாலமோனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், சாலமோனே நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். நான் கேட்டது நமக்கு தெரியும், ஞானத்தை கேட்டார். ஆனால் கர்த்தரோ அவனுக்கு ஒரு போனஸும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் உனக்கு என்ன செய்தே, உனக்கு தந்தேன் என்று சொல்லி சொல்கிறார். ஐயா, நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தால், உண்மையாய் அன்பு கூர்ந்து நடப்போமானால் தேவன்
நம்முடைய விருப்பத்தை என்ன செய்கிறவர்? நிறைவேற்று. எத்தனை பேர் ஆமோதிக்கிறோம்? விலங்குகளை அனைவருக்கு உண்மையாய் கர்த்தரே இடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டால் தேவன் விரும்புகிறதை, நாம் விரும்புகிறதை கொடுக்கிறார் என்று ஆமோதிக்கிற எத்தனை பேர் உண்டு? உண்மையாகவே அவர் தருகிறவர், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்லவே. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. சொன்னதை பற்றி அவர் என்ன செய்கிறவரும் அல்ல, மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. சங்கீதம் 132 என்ன வாசிக்கும் போது கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுகிறத நாம் இவ்விதமாய் பார்க்கலாம். வாசிப்போமா? சங்கீதம் 132 வாசிப்போ. வசனத்தை 12வது வசனம், உன் குமாரன் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்னென்னைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்றும் தாவீதுக்கு கர்த்தர் உண்மையாய் ஆணையிட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்? தவறுகிறவர் அல்ல. அவர் என்ன செய்தவர்? ஆணையிட்டவர். ஆணையிட்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாராம், தவறவே மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 89:33 வசனத்திலிருந்து வாசிப்போமா? ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கையிலும் மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன் தாவீதுக்கு நான். கர்த்தரை பார்த்து சொல்லணும் நம்ம, ஆண்டவரே நீ எனக்கு பொய் சொல்லலப்பா, நீர் என்னிடத்தில் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நீர் என்னுடைய சொனக்கு சொன்ன வார்த்தைகளில தவறுகிறவரும் அல்ல. நீ செய்கிறவர் இந்த கால வெளியில என் வாழ்க்கையில நானும் நேசிக்கிறேன், உள்ளத்தில் அன்பு கூறுகிறேன். என் விருப்பத்தை என்ன செய்யும்? என் இருதய விருப்பத்தை நிறைவேற்று ஆண்டவரே. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். அப்போஸ்தலாகிய பவுலடியார் ஒரு ஜபத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கிறார். அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை குறித்து ரோமருக்கு எழுதி நிருபம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. அவருடைய விருப்பம் என்ன? இஸ்ரவேலர் என்ன செய்யப்பட வேண்டும்? இன்னைக்கு நம்முடைய விருப்பம் என்ன? இந்த பட்டணத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா? நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமா? நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று விருப்பம் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறதா? உண்மையாய் நாம் கர்த்தரை நேசிப்போம். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன், என் இதய விருப்பத்தை என்ன செய்யும்? நிறைவேற்றும். ஆண்டவரே, அநேக யூதர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு தேவன் பவுலுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பத்தையும் அவர் என்ன செய்ய வல்லவர், நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். நாம் எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோம், நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று அறிந்து, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு நெருங்கி இருக்கும் போதுதான்
அவர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவரை பின்பற்றும் போது, அவரை நேசிக்காமல் ஒருவனும் அவரை பின்பற்றி தொடர்ந்து செல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? வழிகளில் பாடுகள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. எது நிமித்தம்? கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம். ஆனாலும் அவைகளின் ஊடே கிறிஸ்துவை மட்டும் நேசித்து அவரை பின் செல்வது என்பது ஒரு பெரிய காரியமாய் காணப்படுகிறது. நாம் கர்த்தரிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறோம். ஐயா, அவர் நம்முடைய பெருக்கத்தின் தேவன் என்பதை மறந்து போக வேண்டாம். தாவீது உண்மையாகவே கர்த்தரை நேசித்தபடியினாலே தேவன் அவன் பெருக பண்ணின விதத்தை குறித்து உங்களோடு கடைசியாய் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 12 அதிகாரம் 22 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வழியிலே நான் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும். தாவீது உண்மையாகவே கர்த்தரை என்ன செய்தவன்? சிநேகித்தவன். உபத்திரவங்கள் ஊடே அவன் கலந்து போனவன். பாடுகள் உடைய வாழ்க்கையிலே ஏராளம் கடந்து வந்தது. தன் மூலமாய் எந்த ராஜா சுஸ்தமாக்கப்பட்டானோ பிசாசின் பிடியில் இருந்து, அவனே அவனை எதிர்க்கிறவனாய் காணப்படுகிறான். தாவீதை கொல்ல வேண்டும் என்று பல முறைகள் அவனுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டின மனுஷராய் காணப்பட்டான். தன் சொந்த கற்ப பிறப்பான பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? எழும்புகிறவர்களாய் காணப்பட்டார்கள். சவுலிடத்திலே தாவீது நடமாடுகிற இடத்தை காட்டி கொடுக்கும்படிக்கு தோவேக்கு எழும்புகிறவனாய் காணப்பட்டான். அகித்தோப்பேல் தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்கிறவனாய் காணப்படுகிறான். அப்சலோம் எழும்பினான். சிமே என்று சொல்லப்பட்ட மனுஷன் தாவீதை தூஷித்துக் கொண்டே நடந்து போகிறவனாய் காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது அவன் வெறுங்காலோடு கூட வனாந்திரத்தில் என்ன செய்தவன்? நடந்தவனாய் காணப்பட்டவன். ராஜஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தவன் இப்பொழுது வெறுங்காலோடு கூட என்ன செய்கிறான்? வனாந்திரத்தில் நடந்து கொண்டிருக்கிறான். கத்துள்ள வேதம் சொல்லுகிறது அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்துல வந்து சேர்ந்தபடியினால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள். தாவீது இப்பொழுது எங்கே இருக்கிறான் தெரியுமா? முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 12 அதிகாரம் 1 வசனம் தாவீது கீசின் குமாரனாகிய சவுலி நிமித்தம் இன்னும் மறைவாய் இருக்கையில் சிக்லாகில் இருக்கிற அவனிடத்திற்கு, அவன் எங்கே இருக்கிறான்? வனாந்திரத்திலே காணப்படுகிறான். பாருங்கள், 8 வசனத்தை வாசிப்போமா. 8 வசனம் காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்க முகம் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகம் உள்ளவர்களாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீதின் பட்சமாய் சேர்ந்தார்கள். தாவீது எங்கே இருக்கிறார்? வனாந்திரத்திலே. ஆனால் அவன் அந்த வனாந்திர நிலைமையிலும் கர்த்தரை என்ன செய்தான்? நேசிக்கிறவனாய் காணப்படுகிறான்.
அவன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறார். இருந்த நிலைமைகள் மிகவும் நெருக்கடியான சூழ்நிலை, ஆனால் கர்த்தரோ அவனிடத்தில் சேர்க்கிற ஜனங்களை குறித்து கர்த்தர் வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். நான் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இரண்டாவது வசனத்தை வாசிப்போமா, 12:2, யுத்தத்திற்கு ஒத்தாசை செய்த வில் வீரரும் கவன்கள் எரிகிறதற்கு வில்லினால் அம்பு எய்கிறதற்கும் வலது இடது கைவாட்டமான பராக்கிரமசாலிகளும் மற்ற மனுஷருமானவர்கள் சவுலின் சகோதரனாகிய பென்னிமீன் கோத்திரத்தில் பாருங்க, நிறைய பேரை குறித்து சொல்லி 8வது வசனத்தில் அந்த வசனம் முடிகிறது, தாவீதின் பட்சமாய் சேர்ந்தார். யார் இவர்கள்? யுத்தத்தில் நன்றாய் பழக்கப்பட்டவர்கள், கவன்கள் எரிகிறதுல, வேகமாய் ஓடுகிறதுல, சிங்கமுகம் போன்ற முகமுடையவர்களாய், அப்படி என்றால் அவ்வளவு வைராக்கியமுடையவர்களாய் பராக்கிரமசாலிகளாய் காணப்பட்டவர்கள் எல்லாரும் தாவீதின் பட்சத்தில் என்ன செய்தார்கள்? வந்து சேர்ந்தார்கள். சேர்த்தது யார்? கர்த்தரே அதை செய்தார். ஏன் தெரியுமா? தன் உபத்திரவ காலத்தில் அவன் கர்த்தரை நேசித்தபடினால் கர்த்தர் அவனிடத்திற்கு என்ன செய்கிறார்? ஆட்களை அனுப்புகிறவராய், ஒத்தாசை செய்ய அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தில் பாருங்க, 16வது வசனத்தை வாசிப்போ, பின்னும் பென்யமீன் புத்திரர்களும் யூதா புத்திரர்களும் சில அரணான ஸ்தலத்தில் இருக்கிற தாவீதினிடத்தில் என்ன செய்தார்கள்? வந்தார்கள். இன்னும் அதிக அதிகமாய் அவர் வந்து சேருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். பாருங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 18வது வசனத்தை பாருங்கள், அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே உமது பட்சமாயிருப்போ, உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ வனாந்திரத்தில் இருக்கலாம், போராட்டத்தின் மத்தியிலே இருக்கலாம், வெறுமையான சூழ்நிலையில எதிர்ப்பு அதிகரித்து காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்கள். வசனம் என்ன சொல்கிறது? உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். இந்த காலையில் எத்தனை பேர் சொல்லக்கூடும் தைரியமாய், என்னுடைய தேவன் எனக்கு துணை நிற்கிறார் ஐயா. இந்த வருஷத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதற்கு இதை போலத்தான் காணப்படுகிறது. நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நான் உனக்கு துணை செய்கிறவன். இத்தனை 11 மாதமும் கர்த்தர் நமக்கு துணையாய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்ம மறந்து போக வேண்டாம். அருமையான தேவ பிள்ளையே, துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே. போராட்டங்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில காணப்பட்டாலும் ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள், கர்த்தர் உனக்கு துணையாயிருக்கிறார். அவர் உனக்கு துணை செய்கிறவர், ஒரு நாள் உன்னை கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பாடுகளை பார்த்து, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கர்த்தர் துணை செய்யாமல் இருப்பாரோ, கர்த்தர் என்னை விட்டு விலகி இருக்கிறாரோ, கர்த்தர் எனக்கு நன்மை செய்ய மறந்தாரோ என்று யோசிக்கிறாயா? ஒரு நாள் அவர் உன்னை மறக்கிறவர் அல்ல, உன்னை விட்டு விலகிறவர் அல்ல, அவர் உனக்கு துணையா எப்பொழுதும் காணப்படுகிறவர் என்பதை மறந்து போகாதே. அடுத்தபடியான வசனத்தில் வருவோமானால் வசனம் சொல்லுகிறது இவ்விதமாக, வாசிப்போமா, அங்கே 20வது வசனத்தை வாசிப்போம், அப்படியே அவன் சிக்லாகுக்கு திரும்பி போகையில் மனாசேயில் அக்னாக், யோசபாத், எதியாவேல், மிகாயேல், யோசபாத், எலிகு, சில்தா என்னும் மனாசே கோத்திரத்தாரின் 1000 சேர்வைக்காரர் அவன் பட்சத்தில் வந்து சேர்ந்தார்கள். இன்னும் வசனத்தை வாசியுங்கள், 22வது வசனம்,
அக்காலத்திலே தாவி நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். 23வது வசனம் பாருங்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்த யுத்த சன்னதரானவர்கள். எதற்கு? சவுலிடத்திலே இருக்கிற ராஜ்யபாரத்தை யாரிடத்திற்கு திருப்ப வேண்டும்? தாவீதிடத்திற்கு திருப்ப வேண்டும் என்று அவனிடத்திற்கு வந்தவர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உம்மை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போகாதீங்க. நீங்க நினைக்கிறா ஒருவேளை நான் உண்மையாய் தெரிந்து கொள்ளப்பட்டேனா? அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த விதமான காரியங்கள் பிரதிகூலங்கள் வந்திருக்கிறது என்று யோசிக்கலாம். வசனத்தை சற்று உங்களுக்கு, இந்த வசனத்தை விட்டு விட வேண்டாம், உங்களுக்கு ஒரு வேறொரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? இப்போது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவரை கர்த்தருடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க என்ன செய்திருக்கிறார்? யாரை குறித்து சொல்கிறார்? சவுலை பார்த்து சொல்கிறார். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி இப்பொழுதுதான் 1 வருஷமாயிருக்கிறது. முதல் வருஷத்திலேயே ஆண்டு விழா கொண்டாடின அவனுக்கு ஒரு ஷாக் வந்துருச்சு. என்ன ஷாக்? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்காக தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஏ, கர்த்தர் உமக்கு விதித்த பிரமாணத்தை நீ கட்டளையை கை கொள்ளவில்லையே. வசனத்தை வாசிப்போம். 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை என்ன செய்திருக்கிறார்? நல்ல கவனிங்க. இந்த காலை வேளையில நான் முடிக்க போகிறேன். 2 வார்த்தை 13வது அதிகாரத்தில் சொல்கிறார், கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை தேடினார். அப்ப தாவீது யார்? அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகிறார், உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழன். ஐயா, இந்த காலையில ஒன்று புரிந்து கொள்வோம், கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டியது அவசியம். 2வது காரியம், மற்றவர்களை பார்க்கிறோம் நம்முடைய உத்தமத்தில் இன்னும் அதிகமாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் உத்தமத்தில் உத்தமர்கள் என்று சொல்லப்பட ஏதுவாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படிப்பட்டவனாயிருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆகினால் தான் கர்த்தர் அவனுக்கு என்னத்தை கொடுத்திருந்தார்? கண்களிலே கிருபை கிடைக்க பண்ணியிருந்தார். அத்தனை ஜனக்கூட்டம் இருக்கிறது, ஆனால்
நோவாவை பார்த்து சொல்கிறார் கர்த்தர், நோவாவே இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக எப்படி கண்டேன், நீதிமானாக கண்டேன். 7 முதல் வசனம் அது சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, இதோ நீ உன் வீட்டார் அனைவரும் பிரவேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஒரு நீதிமானுக்கு ஒரு கேடும் என்ன செய்யாது வராது. கர்த்த நீதிமான் மேல் கண்ணோக்கவாய் காணப்படுகிறவர். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் என்ன செய்திருக்கிறதாம், திறந்திருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரிலே நான் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். இந்த காலை வேளையில் அருமையான தேவ ஜனமே, 34 சங்கீதத்தில் அந்த வார்த்தை உண்டு. இந்த காலை வேளையிலே நான் ஒன்று சொல்கிறேன், நோவா தாவீதுடைய ஜீவிதத்தில் 2 அவன் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாயிருந்தான். அவன் சவுலை பார்க்கிலும் எப்படிப்பட்டவனாயிருந்தான், உத்தமனாய் காணப்பட்டான். ஆயினாத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அவன் பட்சத்தில் போய் சேர்ந்தார்கள். யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ, உங்களை விரோதிகளாய் காணப்பட்டார்களோ, அவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் என்ன செய்வார்கள், வருவாள் என்று கர்த்தருடைய வாக்கு தத்துவம் சொல்கிறது. கர்த்தரை செய்கிறவர் கிறிஸ்துவின் நிமித்த நீங்கள் பகைக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை பகைத்தவர்கள் உங்கள் பட்சத்தில் என்ன செய்வார்கள், வருவார்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களோடு கூட இருக்கிறார், நாங்களும் கர்த்தரை என்ன செய்வோம், தொழுது கொள்வோம் என்று சொல்லி உங்களுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு வருகிற ஜனக்கூட்டம் ஒன்று உங்கள் பின்னால் வரும். அந்த நாட்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறவர். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்களை பிடித்து கொண்டு 10 என்ன செய்வார்களா, வருவார்கள். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன, கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார், நாங்களும் உங்களோடு என்ன செய்வோம், வருவோம் என்று சொல்லுவார்களா. இந்த காலை நேரத்தில் தாவீதுடைய வாழ்க்கையின் 2 அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எப்போதும் துதிக்கிறவன், துதித்து கொண்டே இருந்தபடி நான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான். மாத்திரமல்ல, அவன் தன் உத்தமத்திலே காணப்பட்டபடியினாலே கர்த்தர் அவனுக்கு ராஜ்ய பாரத்தை கொடுத்தார். இவனாய் போய் ராஜ்ய பாரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, ராஜ்ய பாரத்தை இவனிடத்தில் திருப்பும்படிக்கு மனுஷர் அவனிடத்தில் என்ன செய்கிறார்கள், வந்து சேருகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போமா, 38 வசனத்தை வாசியுங்கள். 38 வசனம் இருங்க இருங்கம்மா, 33 வசனத்தை வாசியுங்கள். செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள். என்ன செய்யாதவர்கள், அவர் வசனம் வாசித்தீங்களே, எப்படி செய்யாத, என்ன செய்யாதவர்கள், வஞ்சனை செய்யாதவர்கள். ஐயா, சில பேர் வஞ்சிப்பார்கள் நம்மை, ஆனால் கர்த்தர் இனி நமக்கு கொண்டு வருகிற ஆட்கள் இனி எப்படி இருப்பார்கள், வஞ்சனை செய்யாதவர்கள். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அடுத்த வசனத்தை பாருங்க, 38 வசனம், தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணியணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு பாருங்கள். இப்பொழுது தாவீதை எங்கே கொண்டு வருகிறார்கள், எப்ரோனுக்கு அழைத்து கொண்டு வருகிறார்கள். நடந்த காரியம் என்ன, 40 வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை மட்டும் வாசியுங்கள்.
இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. தாவீது உண்மையாய் கர்த்தரை நேசித்தபடியினாலே வசனம் முடிக்கிறது, இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி. நமக்கு மட்டுமல்ல, தனி மனிதனாகிய தாவீதுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலில் எல்லாருக்குள்ளும் வந்த காரியம் என்ன? மகிழ்ச்சி. இந்த காலவெளியில நாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசிக்கிறோம் சற்று சிந்தித்து பார்ப்போம். உண்மையாய் கர்த்தரை நேசித்து பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, உண்மையாய் நேசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? பெருகுவார்கள். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் குறுகி போக கர்த்தர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்க மாட்டார். வசனத்தை வாசித்து முடிப்போம். ஒரே ஒரு வசனம், ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மன்னிக்கணும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிப்போம். 30:19, அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவே, அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவே, அவர்கள் சிறுமைப்படுவது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிற்று. எல்லாரும் அவன் பட்சத்தில் சேர்ந்தார். நல்ல கவனிங்க, அவன் முதலாவது ஓடி போன சமயத்தில் அவனோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க தெரியுமா? வாசிங்களே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 அதிகாரம், 1 சாமுவேல் 30 அதிகாரம் 22 அதிகாரம், 1 சாமுவேல் 22 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே குடிக்கொண்டான். அவர்களுக்கு யாரானான்? யாரோடு, யாருக்கு தலைவனானான்? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, கடன்பட்டவர்களுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு தலைவனாயிருந்தார். ஆனா இப்ப அவனோடு சேர்ந்தவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? யுத்த சன்னதரானவர்கள், வஞ்சனை செய்யாதவர்கள், யுத்தத்திற்கு நன்றாய் பழக்கப்பட்டவர்கள். தாவீதோடு வந்து என்ன செய்தார்கள்? சேர்ந்தார். சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதுக்கு திருப்பி கொடுக்கும்படியாய் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இந்த காலையில் நம்முடைய முழங்காலை முடக்குவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் பெருக்கத்தை கட்டிடுகிறவராய் காணப்படுகிறார். நாம் உண்மையாயவரை நேசிக்கிறோமா? ஒருவேளை கர்த்தர் பேர வைத்திருக்கிற அன்பு இன்றைக்கு குறைந்திருக்குமானால் கர்த்தரை பார்த்து சொல்லுவ, ஆண்டவரே நான் உண்மை அதிகமாய் நேசிக்கிறதுல குறைவுபட்டிருக்கிறேன், நான் இன்னும் அதிகமாய் நேசிக்க எனக்கு கிருபை தார் ஆண்டவரே. உலகத்தின் மாயான அன்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உலகம்
தன்னுடையவர்களை மட்டுமே சிநேகிக்கிறது. ஆனால் நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உலகத்தின் சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம், உலகத்தை நான் பிரியப்படுத்த வேண்டாம்ப்பா, உண்மை மாத்திரம் நான் பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த காலை உள்ள கேட்போமா? கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்போம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதபடிக்கு உறுதியுள்ளவர்களாய் காணப்படுவோம். கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடப்பிக்கிறவராய் காணப்படுவோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும், அவனை வெறுத்தார்கள், பகைத்தார்கள், விற்று போட்டார்கள், அபாண்டமாய் சிறையிலே தள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் கர்த்தரை அதிகமாய் நேசித்தபடியினாலே தேவன் அவனை அவ்வளவாய் உயர்த்தினாரே. இன்றைக்கு நாம் தேவனால் உயர்த்தப்படுவதற்கு ஏதுவாய் காணப்படுவோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே அவன் விரும்புகிறது எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறவராய், கேட்டதையும் கொடுத்தார், கேளாததையும் கொடுத்தாரே. தாவீது கர்த்தரை நேசித்தபடியினாலே அவனுக்கு எல்லா மனுஷரும் யுத்த மனுஷர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள், ராஜ்யபாரம் தாவீதின் வசமாய் மாறிற்றே. நாம் கர்த்தரை நேசிப்போமா? கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்போமா? உலகம் வேண்டாயா? உலக சிநேகம் வேண்டாம், அது தேவனுக்கு விரோதமான பகை, அது வெறுத்து விடுவோம். உலகத்தை சிநேகிக்கிறவர்கள் கண்ணீரும் வேதனையுடைய இடத்திற்கு கடந்து போவார். உண்மையாய் கர்த்தரை நேசிப்போமானா, கர்த்தர் நம்மை சந்தோஷமான தம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறவராய் காணப்படுவார். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் சிநேகம் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்து இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிற ஐயா, இந்த காலைவெளியில் எங்களோடு பேசின உன்னுடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் நேசிக்கும் இருதயத்தை எங்களுக்கு இந்த காலைவெளியில கொடுப்பீராமே. தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் எங்களுடைய ஜீவத்துல குறையாத பிடிக்கு. ஆண்டவரே, எங்களை நேசித்தவரை நாங்கள் தொடர்ந்து நேசித்து முடிவு பரியந்தம் இந்த அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். கிருபை எங்களோடு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே, வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகத்தின் சிநேகத்தை உயரத்தில் மாயான சிநேகத்தில் நாங்கள் சிக்கொண்டு அதில் அழிந்து போய் விடாது பிடிக்கு. உலகத்தின் சிநேகத்தை விடுவித்து கிறிஸ்துவாய் உண்மை அதிகமாய் நேசிக்க ஒவ்வொரு உதவி செய்ய கரத்துகளோ கொடுக்கிறோம். ஆசீர்வதி ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.